Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹெல்தியான டேஸ்டியான கோதுமை மாவுல செஞ்ச கொழுக்கட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. கோதுமை மாவு கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கோதுமை மாவு ஒரு கப்பு, ரவை ஒரு கப்பு, சர்க்கரை வந்து ரெண்டு கப் எடுத்துக்கோம், தேங்காய் வந்து குட்டி குட்டியாக நறுக்குனது, அப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு. அந்த முந்திரி பருப்பையும் தேங்காயையும் நம்ம வறுத்தெடுக்கிறதுக்கு தேவையான அளவு நெய், அப்புறம் உப்பு, இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பையும் நம்ம அந்த குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயையும் வறுத்து எடுத்துடலாம். நெய்யில் இப்போ ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் ரவை எடுத்துக்க போகிறோம். அதேமாதிரி சர்க்கரை வந்து ரெண்டு மடங்கு, ரெண்டு கப் எடுத்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு, சர்க்கரை, ரவை, நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு இதெல்லாம் போட்டு நம்ம சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு வந்து பிணைஞ்சு எடுக்கணும். பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து புளிச்சாதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பும் சேர்த்துமே நம்ம பிணைஞ்சுக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே மைல்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அதோடய டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும். அது கூட ஏலக்காவும் போட்டுக்கோங்க. இன்னொன்று சோடாப்பூ தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் சோடாப்பூ போடலை. 4 மணி நேரம் ஊறிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கோதுமை மாவு வந்து புளிச்சிரும். புளிச்சதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி உருண்டை திரட்டி வாழை இலையில் வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். உங்கள் குட்டீஸ்க்கெலாம் வீட்டில் செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போது நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 4 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக பிடிச்சி வாழை இலையில் வச்சு வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வாழை இலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வைப்போம். வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பராக கோதுமை மாவில் கொழுக்கட்டை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இத்தனை நாளாக வந்து அரிசி மாவில், பச்சரிசி மாவில் தான் கொழுக்கட்டை செஞ்சுருப்பீங்க. இது வந்து வித்தியாசமான ரெசிபி. ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதான், 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மினிமம் 4 மணி நேரம் ஊற வச்சு பண்ணுங்கள். டைம் இல்லாதவங்க 2 மணி நேரத்தில் கூட நம்ம பண்ணலாம். இதில் வந்து நம்ம நட்ஸும் கோகோனட்டும் சேர்த்துருக்கனால சாப்பிட்றப்ப இடையில வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வாழை இலையோட ஸ்மெல்லு எல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏற்றது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.